ஆயினா இன்னைக்கு டேல வந்து ஆஹா இன்னைக்கு டே வந்து டே 3 நடக்க போற செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மேட்ச் யாருக்கு பாத்தீங்கன்னா நெல்லிப்பட்டி வெர்சஸ் தமிழர் தெரு கள்ளல் இந்த ஆட்டமால மேட்ச் தமிழர் தெரு கள்ளல் இங்க பேட்டிங் நெல்லிப்பட்டி இங்க பௌலிங் ஓவரால் இதில் எல்லா மேட்சும் நல்ல மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சு ஸோ அதையும் எடுக்க முடியல நண்பர் வினோத் இன்னைக்கு வரல ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனால இன்னைக்கு அவர் வரல நாளைக்கு தான் வருவார் ஸோ செகண்ட் மேட்ச் நம்ம எடுத்தோம் சூப்பர் ஓவர் போச்சு தேர்ட் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஃப்ரைடே அதனால நான் ப்ரேயர் போயிட்டேன் அதனால் எடுக்க முடியல அந்த தேர்ட் மேட்ச் மோகன் மீடியா அண்ணா எடுத்தாப்ல அவர் கண்டிப்பாக சேனலில் போடாப்ல போன மேட்ச் சூப்பர் மேட்ச் அவரும் எடுக்கல நானும் எடுக்கல ஏன்னா நான் ரெண்டாவது இன்னிங்ஸ் எல்லாம் வந்தேன் தொழுக போயிட்டு கடைசி ஒரு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் அந்த மேட்ச் சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தார் ஒரு பேட்ஸ்மேன் இனிமேல் நல்ல மேட்ச் அது உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க புகழ் பேட்ஸ்மேன் சதீஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலிங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் பவர் பிளே இந்த மேட்ச் 6 ஓவர் ஒரு ஒய்டு இங்கே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு குத்துற இடத்துல இருந்து பிச்சுட்டு போயிருக்கு பின்னாடி ஸோ முத பாலே ரன்னு வித் பால் எதுவும் போடாமல் இலவசமாக 5 ரன் வந்திருக்கு செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு கொடுக்கல அந்த பால் கையிலே போயிருக்கு ஸோ டாட் பாலிங்க நல்ல கம் பேக் டாட் ஒன் நல்ல ஒரு யாக்கர்ல ஒரு பந்து வீச்சு வெச்சு சேர் அடிச்சிட்டு சிங்கிளிங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் கார்த்தியன் அதான் ரொம்ப வருஷமா தெரியும் நமக்கு பவுலர் வித்தியாசமான ஆக்ஷன்ல போறாரு பால் அப்படியே காமிச்சிட்டே வர்றாரு லாஸ்ட் வரைக்கும் ஒரு லோ ஃபுல் டாஸ் ஃபுல் பேஸ்ல சிங்கிளிங்க லாஸ்ட் 2 செம்ம பேஸ் பாலில் சரியான வேகம் போட்டுக்கிட்டு இருக்காரு கரெக்டான இடத்துலையும் போடுறாரு இது வரைக்கும் ஒரு பால் ஸ்டம்ப் லைனில் போடல அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபில் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு லாஸ்ட் 1 தேர்டி ஓவரிங்க நல்ல ஓவர் ஃபுல்லாகவே அந்த ஒய்டாக்கர் லென்த்தில் ட்ரை பண்ணியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் அண்ட் லென்த்தில் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு ஃபஸ்ட் பார் பிளேவர் நல்லா போட்டு போயிருக்காரு இப்போ வரைக்கும் வித்தவுட் எனி பவுண்ட்ரிஸ் ஃபஸ்ட் பால் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் பைஸில் ஒரு ஃபோர் போச்சு அது இல்லாமல் உண்மையில் நல்ல ஓவர் ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 7 விக்கெட்டை லூஸ் பண்ணல செகண்ட் பவர் பிளேவர் போடுறதுக்கு கண்ணன் வந்திருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் அரவுண்ட் த விக்கெட்லேருந்து ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ஃபர்ஸ்ட் 1 நல்லா ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு கையிலே போயிருக்கு சிங்கிள் செகண்ட் 1 சரியா படல சான்ஸ் ஃபார் கேட்ச் இங்க ஐயோ சரியா கெஸ் பண்ணல 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க குத்தி போட்டுருக்கார் கையில் இப்போ இருக்குது தவறான பந்து அடிச்சிருந்தா கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும் நல்ல பேக்கப் பண்ணுங்க சிங்கிளிங்க ஃபோர்த் 1 நல்ல ஷாட் அங்கே ஆள் வச்சிருக்காங்க குட் ஸ்டாப் அங்கே குட் பேக்கப்ங்க சிங்கிளிங்க லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாலுக்கு வந்துட்டாருங்க லாங் ஆஃப் லாங் ஆன்லேருந்து 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க இங்கே லாஸ்ட் 1 அகைன் ஒரு தவறான பந்து அரைக்குழி பந்து மேலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் அங்கே ஒரு பவுண்ட்ரி ஸோ கரெக்டாக கேப் பார்த்துருக்காரு ஆல்ரெடி இங்கே இடத்துல ஒரு 4 போக வேண்டியது மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் இந்த முறை கரெக்டாக அடிச்சிருக்காரு குட் ஷாட் 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 18 விக்கெட்டு லூஸ் பண்ணல தமிழ் ஒருத்தர் பவர் பிளேயர்ஸ் இங்கே முடிஞ்சிருச்சு 3rd ஓவர் போடுறது கருப்பு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பாலிங்க குட் ஸ்டாப் கண்டிப்பாக பிச்சுட்டு போக வேண்டியது பின்னாடி கையை வச்சிருக்காரு கரெக்டாக ஒய்டிங்க செகண்ட் 1 நல்ல ஷாட் பல்லார் நிறைஞ்சிருக்காரு ஒரு அரைக்குழி பந்த 6 நினைக்கிறேன் இல்லை 4 கொடுத்துருக்காரு லைன்லேருந்து ஸோ 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி ஸோ முதல் கான்ஃபிடண்ட்டான பவுண்ட்ரி வருது கார்த்திகேயன் பேட்லேருந்து நான் சின்ன பிள்ளை இருக்கல அண்ணன் சரியான நேமு செகண்ட் 1 ஒரு டாப் ஆயிடுச்சு கேப்பர் மிஸ் பண்ணி ஐயோ இங்கே ஒரு ட்ராப்பு போன மேலே டாட்டு தேர்ட் 1 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆஃபில் கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கனாங்க ஸோ இங்கே விக்கெட் தன்னோட விக்கெட் யூஸ் பண்ணி வெளியே போகிறாங்க கார்த்திக் 4th 1 நல்ல ஷாட் மிட் விக்கெட் சைடில் போயிருக்க சான்ஸ் ஃபார் 6 ஓட்டங்களை பெறுமா நடுவுல விழுந்திருக்கு 1 பவுன்ஸ் தான் இங்கே பவுண்டரி போயிருக்கு ரெண்டு பேருக்கும் கேப்பில் ஆடிருக்காரு கரெக்டாக 4 நன்றி நன்றி நடுவரே 4 ஓட்டங்கள் ஜெர்சி நல்லா இருக்குல்ல அவங்க ஜெர்சி லாஸ்ட் 2 ஐயோ மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ரன்களை பெற வாய்ப்பு லாஸ்ட் 1 க்ளீன் பால்
டைமிங் இல்ல, பேட் கண்ட்ரோல்ல போயிருக்கு பால். ஒரு கான்ஃபிடண்டா பவுண்டரி அடிச்சறது கவர். அடுத்த பால் இந்த ஓவர்ல ஒரு 2 விக்கெட் வந்திருக்கு. நல்ல கம்பேக்கிங் ஓவர். 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 27. 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. தமிழர் திரு கல்லல் 4th ஓவர் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட புகழ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் நல்ல பேஸ் போடுவார். ஃபர்ஸ்ட் ஓனிங் பாட்டம்ல பட்டிருக்கு. லெக் டிசைன் தடுத்து ஆடப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறும்? 1-2. இங்கே தடுப்பாளர் இருக்கிறது கவன குறைவால். 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. போன பால் ஒரு வைடு. செகண்ட் பால் கீப்பர் ஷாட், லவ்லி ஷாட். அடிக்கப்பட்ட பந்து இல்ல, 1 பவுன்ஸ்ல அங்க பவுண்டரி. குட் ஷாட். சோ முதல் பவுண்டரி யுவராஜ். நன்றி நடுவரே. ரமேஷ் உள்ள தமிழர் தெரு கல்லல் நியூ பால் சென்பா உள்ள 5th ஓவர் போடுறதுக்கு இறங்கி போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பல்லார் அமைச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6. சோ இந்த மேட்ச்ல முதல் பெரிய 6 யுவராஜ் பேட்ல வந்திருக்கு. இது ஒரு 1x சூப்பர் 6. சோ இந்த மேனா போன மேட்ச்ல 13 பாலுக்கு 47 அடிச்சு 500 ரூபாய் கிஃப்ட் வாங்குனாரு. சோ சென்பா நம்ம ஆல்ரெடி மதியம் டூர்னமெண்ட்ல பார்த்தோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. செம்பா லாஸ்ட் டூ ஒரு லவ்லி ஸ்லோ ஹேர் கையில் பட்டிருக்கீங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன் க்ளீன் பால். லவ்லி கம்பேக் நைட் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு பால் மூணு பால் பேக் இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் யாக்கர்ல இருந்து அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 48. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இங்க தமிழர் தெரு கல்லல். போன ஓவரில் 2-6 மட்டும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறது சண்முகம் வந்திருக்காரு. ஸ்லோவா தூக்கி போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி கேப்ல போயிருக்கு. ஃபைன் லெக்கும் மிட் விக்கெட்டுக்கும் சாரி லாங்கானுக்கும் மிட் ஃபைன் லெக்கு நடுவில் போயிருக்கு. மிட் விக்கெட் திசையில் ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் குத்தி போட்டிருக்காரு. ஒரு அரைப்புளி பந்து அரைஞ்சிருக்காரு. சூப்பர் ஷாட். இது ஒரு 6. இந்த முறை மகேஷ் பேட்டில் ஒரு பெரிய 6 வந்திருக்கு. விண்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ்கியூஸ். தேர்ட் ஒன் நல்ல ஒரு இடத்துல போட்டிருக்காரு. ஒரு இன்ஸ்விங் மாதிரி இருந்துச்சு கையில இருந்து. தேர்ட் பால் நல்ல கம்பேக். ஃபோர்த் ஒன் ஒரு ஃப்ளோ ஃபுல் டாஸ் மாதிரி போட்டிருக்காரு. கையில் போயிருக்கா வெளியே போயிருக்கா பார்க்கலாம். நல்ல இல்லை கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. 6 அதுவும் 6. ஸோ இந்த பேக் இந்த ஓவரில் பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காரு ரமேஷ். இதுவும் ஒரு 1x சூப்பர் 6. லாஸ்ட் 2 நல்ல ஒரு கம்பேக். அடுத்து ஆடப்பட்ட பந்து அங்கே 1-2. 2 ரன் ஓடுறாங்க. லாஸ்ட் 1 பால் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு. இது வரைக்கும் இந்த ஓவரில் 2-6, 1-4, 1-2, ஒரு டாட் பால் வந்திருக்கு. லாஸ்ட் 1 ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஒரு ஓவர் பிச்சர் மாதிரி வந்தார். அக்ராஸ் விட்டனால மாட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுங்க. 27 ஓட்டங்கள் பெற்றோம். 6 ஓவருக்கு 66 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஒரு நல்ல டார்கெட் சொல்லலாம். தமிழர் தெரு கல்லல் 66 ஓபனிங் போலர் முகுந்தன். அதே மாதிரி நெல்லிப்பட்டி டீமுக்கு ஓபனிங் பேட்ஸ்மேன் கோபால். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. 6 ஓவர் 67 டார்கெட். 67 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஓவர் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு. சரியா அடிக்கிறாங்க. கேப்ல தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார்
பவுண்டரி போகல, இங்க ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன் அகைன் ஒரு அரகுலி பந்து அங்க கையில தான் போயிருக்கு. ஃபீல்ட் இருக்காங்க சிங்கிளிங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் ரித்திஸ் இப்போ ஸ்ட்ரைக்ல, தேர்ட் பாலிங்க. ஒரு லேட் டைமிங், லேட்டா தான் பேட் எடுத்தாரு, இங்க கட் ஆகி போயிருக்கு. சிங்கிளிங் டான் நல்ல பால், கரெக்டான சுத்து. ஆனா மாட்டல பேட் கண்டர்ல போயிருக்கு. டாட் பாலிங்க லாஸ்ட் 2. லவ்லி யாக்கர்லாந்து, எக்ஸலென்ட் யாக்கர்லாந்து, கரெக்டா போட்டார் இடத்துல. லாஸ்ட் 1 நல்ல ஷாட் ஸ்லாட்ல போட்டாரு, அது அக்ராஸ்ல முட்டி 6. குட் ஷாட். சோ முதல் 6 கோபால் பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. ஆக்சுவலி அது ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான். கீப்பர் சொன்னாரு பால் வந்து ஓர் பிச்சரா போடு, நான் வந்து மிட் விக்கெட்ல ஃபீல்டர் மேல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி பந்து போட்டாங்க கரெக்டா. ஆனா பேட்ஸ்மேன் தெளிவா எடுத்து வெளியே அடிச்சிருக்காரு. ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோரிங்க 10, விக்கெட் லூஸ் பண்ணல நெல்லிப்பட்டி. தமிழர் தெரு கல்லல் டீமுக்காக செகண்ட் ஓவர் போடுங்க கார்த்திக். ஸ்ட்ரைக்ல ரித்திஷ் ஃபர்ஸ்ட் பாலிங்க. இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர். ரொம்ப ஷார்ட் பாலா போட்டாரு, அங்க ஆளே இல்ல. சான்ஸ் ஃபார் 6 கொடுத்துருக்காரு லைன்ல இருந்து அங்க ஒருத்தர். இந்த ஓவர்ல முதல் பாலே 6 வந்திருக்கு ரித்திஷ் பேட்ல இருந்து. செகண்ட் ஒன் அகைன் ஒரு அரைக்குழி பந்து, அங்கே கேப் போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி, ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க. சோ இந்த ஓவர் ரெண்டு பால்ல 10 ரன் வந்திருக்கு. அரைக்குழியா போட்டுட்டு இருக்காரு, அது அரைஞ்சிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒன் நல்ல பால், நல்ல ஒரு கம்பேக் இங்க. தேர்ட் பால் ஃபோர்த் ஒன் லவ்லி பால், பாக்ஸ் குள்ளே போட்டாரு. டார்ட் பால், பால நல்லா தைரியமா மேல போட்டுருக்காரு. பால அசு ஃபுல் பேஸ்ல ஒரு பால் இறங்கினாரு, டைமிங் இல்ல. சிங்கிளிங்க லாஸ்ட் ஒன் பவர் பிளே ஓவர்ஸ்ல. நல்ல பால், அடிச்சிருக்க வேண்டிய பந்துன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. ஸ்லாட்ல இருந்துச்சு, பவர் பிளே ஓவர்ஸ் முடியுவீங்க. ரெண்டு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 21, விக்கெட் அதை லூஸ் பண்ணல. இந்த ஓவர்ல ஒரு 6 ஓவர் 4 ஓவர் சிங்கிள் மட்டும், 3 டாட் பால் போட்டிருக்காரு. தமிழர் தெரு கல்லல் டீமுக்காக தேர்ட் ஓவர் பண்ணுவார் பிரபு. ஸ்ட்ரைக்ல ரித்திஷ் ஃபர்ஸ்ட் பாலிங்க. பேட்ஸ்மேனுக்கு அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாலிங்க. சரியா டைம் பண்ணல, லெக் பை டாட் பால் ஃபோர்த் ஒன் சாரி செகண்ட் ஒன் சிங்கிளிங்க. தேர்ட் ஒன் லவ்லி ஏக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கரெக்டாக காலிலே போட்டிருக்காரு. டாட் பாலிங்க நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர். மொதல் 3 பால்ல ஒரே ரன் தான் வந்திருக்கு, 2 டாட் பால். கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் வந்துட்டு ரொம்ப தொண்டை கரகரம் தான் இருக்குது, அதனால் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ். ஃபோர்த் ஒன் பேட்டில் பட்டிருக்கு, கேப்லையும் போயிருக்கு. அவசரப்பட்டு பால் பிடிக்கிறேன், இங்கே ஒன்றெல்லாம் ரெண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா டீமும் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 அதில் ஒரு பவுன்ஸ் இல்லை, டாட் பாலிங்க நல்ல இடத்துல போட்டாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 இப்போ வரைக்கும் நல்ல ஓவர். பேட்டில் ஆடி இருக்காரு, இங்கே ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். மூணு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 25, விக்கெட் அதை லூஸ் பண்ணல. இப்போ இது ஒரு நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர், 4 ரன்ல போட்டிருக்காரு இந்த ஓவரை. ஃபோர்த் ஓவர் போடுற சதீஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். கோபால் 3 ஓவர் இருக்கு, 40 ரனுக்கு மேலே ஆடணும். நல்ல பால் சிக்குக்கு மேலே வந்திருக்கு, டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், தவறான இடத்துல போட்டாரு. 6 அப்படியே அள்ளி வெளியே போட்டிருக்காரு ஸ்ட்ரைட்டா. பேட்ஸ்மேன் கையில இருந்து 6 வெளியே போய் விழுந்திருக்கு. போன பால் ஃபீல்டர் சைடு வாக்கு, ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. ஹிப்னோ பாலும் கூட. ஸோ இங்கே ஃப்ரீ ஹீட் இந்த பால் வித் ரீ பால். செகண்ட் ஒன் குத்தி போட்டிருக்காரு, அங்கே கையில போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6. ஸோ இங்கே ஃப்ரீ ஹீட் பாலே 6 ஆக்கியிருக்காரு. 3 ஓவர் 42 தேவைன்ற நிலைமையில் மொத்தம் 3 பாலில் 2-6 வந்திருக்கு. சரி மொதல் 2 பால்லையே. தேர்ட் ஒன் அகைன் அதே இடத்துல பாலை போட்டிருக்காரு. 4 ரொம்ப க்ளோஸில் குத்தி 4 போயிருக்கு. 6 ஆக வேண்டியது, இதுவும் 4 போயிருக்கு. பேட்டில் நல்லா ஓட்டிருக்காரு கோபால், நல்லா ஆடிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். இங்கே நல்ல விஷயம், பவுலர் உடனே ஸ்டாப் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே உள்ள போனதெல்லாம் விட்டுரு, இனிமேல் நீ போட வேண்டிய பாலை நல்லா போடு, தெளிவாக போட சொல்லணும். அவர் இதுவரைக்கும் போட்ட எல்லா வளமும் உடம்புக்கு வெளியே போட்டு இருக்காரு. பவுலர் சேஞ்சிங்க. ஃபோர்த் ஒன் லவ்லி பால், கரெக்டாக க்ரீஸ்லேயே போட்டிருக்காரு. முதல் பாலே தெளிவாக கான்ஃபிடண்டாக போட்டிருக்காரு. டாட் பாலிங்க நல்ல கம்பேக். நியூ பாலர் மனோஜ் உள்ள. லாஸ்ட் 2 பாலை குத்தி உள்ளே திருப்பி இருக்காரு, ஒரு வேரியேஷன் போலர். பேட்ஸ்மேனும் ரொம்ப ஏறி ஆடி இருக்காரு. ஸோ டாட் பால் அகைன் பேக் டு பேக் டாட் பால். லாஸ்ட் 1 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பண்ணலாம், நடந்துருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன்லன் பார்க்கலாம். அவருக்கு போய் மிஸ் பண்ணிருக்காங்க கையில போன கேட்ச. மாத்தி இருக்கலாம்,
அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சு 43 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் எதுவுமே லூஸ் பண்ணல. இந்த ஓவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு. கடைசி பால்ல கேட்ச் ஆகின் பிரபு வந்திருக்காரு. பிரபு 3rd ஓவர் 4 ரன்ல போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு இங்க 2nd ஓவர் முக்கியமான மேட்ச் ஓவரை கொடுத்துருக்காங்க. 12-24 ஆனும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லீடிங் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். பவுலரே வரறாரு, கீப்பர் ஆ போடுறா, கேட்ச் கேன ரேசா கேட்ச் எடுத்துக்கலாம். இங்க தப்பு பண்ணிருக்காங்க. அகைன் அந்த பேட்ஸ்மேன் 2nd கேட்ச் விடுறாங்க. நெல்லிப்பட்டியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் கடைசி ஒரு ஓவர் 15 ரன் தேவைன்ற நிலைமையில ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள இருக்க ரித்திஷ் தான் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம அந்த மேட்சை எடுக்க முடியல. மோகன் மரி அண்ணா எடுத்தாரு, கண்டிப்பா அவர் சேனல்ல போடுவாரு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, ஸ்லாட்ல போடுற மாதிரி போட்டாரு. ஆனா யாக்கர் லெக் வரைக்கும் வந்திருக்கு. இங்க ஒரு சிங்கிள் ஓடி இருக்காரு. தேர்ட் ஒன் லெக் பை நல்ல கேப்டிங்க. டாட் பால் அங்கேயே கிராஸ் போயிருக்காரு. அங்கேயே இங்க ஒரு டாட் பால் கன்சிடர். ரெண்டு டாட் பால் போட்டுக்காரு பேக் டு பேக். நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவரா போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். லாஸ்ட் 2 பால்ஸ் முதல் பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. ஸோ 6 ஓவர் மேட்ச்சில் ஒரே ஒரு பாலர் தான் 2 ஓவர் கொடுக்க முடியுங்கிறதுனால அந்த 2 ஓவரையும் பிரபு போட்டு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. மேட்ச் ஓவரையும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு பவுலர். ஒரு நியூ பவுலர் 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 45. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க நெல்லிப்பட்டி. சென்பா உள்ள ஒன் டவுனில் ரீசெண்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். மதியான டோர்னமெண்ட்லேயும் பார்த்தோம். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பால் கரெக்டா யாகர் லெந்துக்கு வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலை கான்ஃபிடண்டா போட்டுருக்காரு கிரீஸ்ல. டாட் பாலிங்க கண்டிப்பா 2 பால் 3 பால் வெளிய அடிக்கணும். செகண்ட் ஒன் ஆஹா லவ்லி பால். அந்த அளவுக்கு பவுன்ஸ் இல்ல டாட் பால். அங்க 4 பால் இருக்கு. 4 பால் அடிக்கணும். பால வெளிய குத்தி உள்ள திரும்பிடுச்சு காத்துல நினைக்கிறேன். டாட் பால் 4th ஒன் முதல் அணியா தேர்ட் ரவுண்டுக்கு அதாவது டிசைடிங் மேட்சுக்கு போற டீம் தமிழர் திரு கல்லல் அவங்க தான் இன்னைக்கு டிசைடிங் மேட்சுக்கு போற முதல் அணி. ஸோ ஒரு மேட்ச் வின் பண்ணி 2nd ரவுண்டு தான் தோத்துருக்காங்க இங்கே நெல்லிப்பட்டி. அவங்களை ஹார்ட்டாக தெரிவிச்சுக்கலாம். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக ரெண்டு டீமுக்கும் வாழ்த்துக்கள். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.